ஹாய், ஹலோ, வணக்கம். மேங்காய் வச்சு ரெண்டு டிஷ் செய்ய போகிறோம். ஒன்று மேங்காய் தொக்கு, ஒன்று இன்ஸ்டன்ட் மேங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், துருவியும் வச்சுருக்கேன். எப்போ மேங்காய் வச்சு தொக்கு செய்யும்போது மிளகாய் தூள் போட்டு செய்வோம். இப்போ நான் பச்சை மிளகாய் வச்சு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னு மேங்காவை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு காரம் வந்து நான் சாம்பார் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு இருந்தால் போதும் பெருங்காயத்தூள். இப்போது வானையில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு பொரிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சூடான எண்ணெயை இந்த மிளகாய்த்தூள் மிளகு போட்டுடலாம். இப்போது இன்ஸ்டன்ட் மேங்காய் ஊறுகாய் ரெடி. இது ரெண்டு நாள் வெளியில் வச்சா கூட கெடாது, ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வச்சுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால உடனடியாகவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேங்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் வந்து 7 பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறேன். உங்கள் காரம் தக்கன அளவு போட்டுக்கோங்க. இந்த காரம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால நான் 7 எடுத்துட்டுருக்கேன். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். மாங்காய் மீடியம் புளிப்பாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்கள் மேங்காய் புளிப்பை பார்த்துட்டு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இதேமாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வெந்தயம் உப்பு பச்சை மிளகாய் இதேமாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இது தான் இதுக்கு காரம். இது எப்படியே இருக்கட்டும். நான் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஊறுகாய் நல்ல நல்லெண்ணெய் தான், அதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காயட்டும். 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பறிஞ்சப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற மேங்கோ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த க்ரீன் கலர் இன்னும் தூக்கலாக எடுத்து காட்டும் மஞ்சள்தூள் போட்டால். அதுக்காக கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுத போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் விழுத போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது இப்போ அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இந்த பச்சை மிளகாய் தொக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம பசங்களுக்கு கட்டி தரலாம். சாதம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மேங்காய் தொக்கு போட்டு கலந்து தரலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது போதும், நல்லா சுரண்டுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்தா மாங்காய் தொக்கு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆந்திராவுடைய ஸ்பெஷல். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.